கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கிருபையுள்ள நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆதியாகமம் புத்தகத்திலிருந்து தொடர் பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது மூல நோட்டு பேனோட அமர்ந்து குறிப்பெடுத்து நீங்கள் படித்து பயன்பெறும்படி கிருத்தடி நாமத்தினாலே அன்பாய் நான் உங்கள் படுத்துகிறேன். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் கிருபையுள்ள ஆதிபத்திரிகையின் ஆசிரியரும் இயக்குனருமான டாக்டர் ஃபிலமன் ராஜா அவர்கள். பைபிளிலே தொடக்க நூலாகிய ஆதியாகமம் என்ற ஏடு இந்த உலகம் பரிணாமத்தினால் அல்ல, அதை படைத்தவராலே உருவாக்கப்பட்டது என்று தொடங்குகிறது. மிருகத்திலிருந்து மனிதன் வரவில்லை, மனிதனை கடவுள் அவருடைய சாயலில் படைத்தார். இந்த உடலை மாத்திரம், பொம்மையாகிய இந்த உடலை மாத்திரம் மண்ணிலிருந்து எடுத்து அவனுக்குள்ளே உயிர் காற்றையும் கொடுத்து வாழ்வையும் கொடுத்து ஜீவ ஆத்மாவாக மாற்றினார் என்று பாடத்தை தொடங்கினோம். பாவம், பாவத்தின் விளைவினாலே பெரும் வெள்ளம், அதனாலே உலகம் அழிக்கப்பட்டது. பிற்பாடு நோவாவின் மூலமாக தொடர்ந்து இந்த உலகமானது மீண்டுமாக மறுபடியும் உருவாக்கப்பட்டது. அப்படி பார்த்து கொண்டே வந்த பொழுது அன்று வாழ்ந்த மக்களிலே ஆபிராம் என்ற ஒரு மனிதனை, படைத்தவரை வணங்கக்கூடிய நம்பிக்கை உள்ள, அவர் மீது நம்பிக்கை கொண்ட மனிதனாக தேர்ந்தெடுத்து அவனுடைய சந்ததியின் மூலமாக ஏவாள் இடத்திலே, ஆதாம் இடத்திலே இந்த உலகத்தை படைத்த பரலோக பிதா கர்த்தர் எல்லோகிம் என்று சொல்லக்கூடியவர், யெகோவா என்று சொல்லக்கூடியவர், நான் மரணமாகிய பாவத்தினாலே வந்த மரணத்தை அழிக்கும்படியாக, மரணத்திற்கு முடிவு கொண்டு வரும்படியாக, பெண்ணின் வித்தின் மூலமாக ஒருவரை இந்த பூமிக்கு மீட்பராக, விடுதலை கொடுக்கிறவராக கடவுள் மனித அவதாரமாக வருவார் என்று சொல்லி சொல்லப்பட்டதற்கு அவர் தெரிந்தெடுத்த சந்ததியாக ஆபிரகாமும், ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோபு, யாக்கோவினுடைய வம்சவழியிலே என்று கடந்த பாட வரைக்கும் நாம் படித்தோம். ஏறக்குறைய 40 பாடங்கள் படித்திருக்கிறோம். இன்று முடிவின் தொடக்கம், அதாவது 50 அதிகாரங்கள் நிறைந்த இந்த தொடக்க நூலாகிய ஆதியாகம நூலின் கடைசி பகுதியாக சில காரியங்களை நாம் படிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஆதியாகமும் 37 அதிகாரம் 1-2 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. யாக்கோபு தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தான். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு இதில் பார்க்கும் பொழுது, இப்பொழுது யாக்கோபிலிருந்து அவனுடைய சந்ததியிலிருந்து நாம் ஒரு முக்கியமான காரியத்தை படிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். இந்த யாக்கோபு என்னும் இஸ்ரவேல், யாக்கோபு ராகேலுக்கு மிகவும் பிரியமான மகனாக பிறந்தவன் யோசேப்பு. இந்த யோசேப்பின் வரலாற்றை நாம் படிக்க கொஞ்சம் கவனம் செலுத்துவோம். அது மனிதனை மீட்கும்படியாக கர்த்தருடைய அந்த தெய்வீக திட்டத்தினுடைய தொடர்ச்சியை நாம் சரியாக புரிந்து கொள்ள நமக்கு உதவி செய்யும். The divine plan of God to save the man, the plan of salvation, ரட்சிப்பின் திட்டம், மீட்பின் திட்டம், கடவுளுடைய மனிதனை மீட்கும்படியான திட்டம், இதிலே யோசேப்பு முக்கியமான பங்கு வகிக்கிறார். எகிப்தில் 400 வருடம் குடியிருந்த காரியம், அவர்கள் வாழ்ந்த காரியம், அதற்கு பிற்பாடு நடந்தவைகள் எல்லாம் வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாம் கவனிக்க வேண்டிய காரியம் 37 அதிகாரம் 2 வசனத்திலே, யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடு இருந்து அவருடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். யோசேப்பு என்றவனை, அவனுடைய மகனை, அவன் ஒரு 17 வயது பையன், அவங்க அப்பாவினுடைய ஆடு மாடுகளை மேய்க்கின்ற ஒரு பொறுப்பு. எத்தனையோ பிள்ளைங்க இருக்குது, பட் இவனை பற்றி முக்கியமாக சொல்லப்படுகிறது.
இவன்ட் இருந்த ஒரு குணம் என்ன அப்படின்னா, அவங்க அண்ணன்மாரெல்லாம் செஞ்ச தவறுகளை தகப்பனிடத்தில் சொல்லக்கூடியவன். கொஞ்சம் தெய்வீக நம்பிக்கை நிறைந்த ஒரு மகனாக இருந்திருக்குவதற்கான ஏது இவனுக்குள்ளே இருந்திருக்கிறது. இன்னொன்று, அண்ணன் தம்பியை பற்றி அப்பா அம்மாட்ட சொல்லி கொடுக்கறதுக்கு பேர் புறணின்ற ஒரு பேரும் சொல்லலாம், பேக் பைட்டிங். அந்த புறணி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த நபர்கள் இல்லாத பொழுது அவர்களை பற்றி பேசுவதற்கு பேர் புறணி. மனைவி இல்லாதப்ப மனைவியை பற்றி பேசினா, பிள்ளைங்க இல்லாதப்ப பிள்ளைங்க பற்றி பேசினா, வேலைக்காரன் இல்லாதப்ப வேலைக்காரனை பற்றி பேசினா, முதலாளி இல்லாதப்ப முதலாளியை பற்றி பேசினா, நம்ம யாரை பற்றி இன்னொருத்தட்ட பேசும் பொழுது அந்த சம்பந்தப்பட்ட நபர் இல்லாமல் பேசினால் அது புறணியாக இருக்கிறது. அதை என்றைக்குமே மனசில் நாம் வைத்து கொள்ள வேண்டும். அது நல்லதுக்கு பேசுகிறோமோ கெட்டதுக்கு பேசுகிறோமோ, ஒருவரை பற்றி பேசும் பொழுது அவர்கள் இருக்கும் பொழுது பேசுவது நல்லது. சரி, ஆனால் இவங்க அண்ணன் தம்பிமாரை பற்றி இந்த யோசேப்பு அங்கே சொல்லியிருக்கிறார். 3-4 வசனம் இப்படி சொல்லுகிறது. இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருண அங்கியை செய்வித்தான். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோடே பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். இவன் ஏற்கனவே இவன் அன்னைமார்களை பற்றி அப்பாட்ட சொல்றவனா இருக்கிறான். கடைசி புள்ளன்றனால அப்பாவுக்கு ரொம்ப பிரியம். இப்பொழுது அவனுக்கு வித்தியாசமான உடையை வாங்கி கொடுக்கிறார். இதனுடைய விளைவு இன்னும் கொஞ்சம் சகோதரர்களுக்குள்ளே என்ன வருகிறது, பிரிவினை ஏற்படுகிறது. பொதுவாக சொல்லும் பொழுது ஒரு பிள்ளையை ஒரு மாதிரி இன்னொரு பிள்ளையை ஒரு மாதிரி பார்க்கக்கூடாது. அந்த வெறுப்பு பிள்ளைகளுக்கு கடைசி வரைக்கும் ஒருவர் மேலே ஒருவர் இருந்து கொண்டே இருக்கும். இது வந்து மனோ தத்துவம், சைக்காலஜின்னு வாங்க. இது வந்து உலகத்தினுடைய பாணி, உலகத்தில் பொதுவாக சொல்லுவது. இது வந்து பிள்ளைகளுடைய குணம், ஆட்டிடியூட் ஆஃப் மைண்ட் ஆஃப் சில்ட்ரன், பிள்ளைகளுடைய குணம். ரைட். இன்னொரு பக்கமும் பார்க்கணும். பெற்றாருக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. பிள்ளைகளுக்குன்னு எப்படி ஒரு சுதந்திரம் இருக்குதோ அதே மாதிரி பெற்றாருக்கு இருக்குது. அப்போ பெற்றார் சில சூழ்நிலையினால ஒரு பிள்ளை மேலே கொஞ்சம் அதிக கவனமும் ஒரு பிள்ளையை கொஞ்சம் நார்மலாகவும் நடத்துறதாக பார்வைக்கு தெரியும். ஆனால் எந்த பெற்றாரும் அப்படி செய்ய மாட்டார்கள். இங்கே இவன் கடைசி பையன்றனால இவர் இப்படி சிறப்பாக அவனை கவனித்திருக்கிறார். அது அவர்களுக்குள்ளே என்ன ஏற்படுகிறது, உடன் பிறந்தவர்களுக்குள்ளே வெறுப்பையும் பிரிவினையும் அது ஏற்படுத்துகிறது. இப்ப 5-6 வசனத்தை கவனிப்போம். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். இப்பொழுது அவன் ஒரு சொப்பனத்தை பார்க்கிறான். அந்த சொப்பனத்தை பற்றி தன்னுடைய சகோதரர்களோட அவன் பகிர்ந்து கொள்கிறான். வசனத்தை கவனிப்போம். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆள போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். 9 வசனம் இப்படி சொல்லுகிறது. அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். ஒரு முக்கியமான காரியத்தை இங்கே நாம் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். 10 வசனத்தை படித்து பார்த்தா இந்த சொப்பனத்தை தன்னுடைய தந்தைக்கும் அவன் போய் சொல்லுகிறான். அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, நாங்கள் வந்து அம்மாவும் நானும் வந்து உன்னை சேர்ந்து வணங்குவோம் அப்படின்னு நீ நினைக்கிறாயா, இது என்ன ஒரு சிந்தனை உனக்கு, இது ஏன் இப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு அப்பா மனசுக்குள்ளே அதை வைத்து கொள்கிறார். ஏனென்றால் கொஞ்சம் ஆவிக்குரிய சிந்தை உள்ள ஒரு தகப்பனவர். ஆனால் இங்கே ஒரு காரியத்தை யோசேப்பை பற்றி யோசித்து பார்த்து நாம் கற்றுக்கொள்ள ஒரு அவசியமான ஒரு காரியம் இருக்கிறது. கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் என்று சொல்லக்கூடிய யாரானாலும் சரி, ஆன்மீகவாதிகள் என்று சொல்கிற யாரானாலும் சரி, அல்லது குடும்பங்களின் உறவுகளை முக்கியமாய் நினைக்கிற யாரானாலும் சரி, யாரிடத்தில் எந்த காரியத்தை எப்படி பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற கவனம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. மூடி மறைக்க சொல்லி சொல்லலை. அன்னைமார்களை பற்றி ஒரு கனவு காண்றான். அந்த கனவு காண்பதனுடைய நிமித்தமாக அதை அன்னைமார்கள்ட்ட அவன் பேசின துணி அவர்களை வெறுப்படைய வைத்திருக்கிறது. இது எனக்கு என்ன நினைவருகிறது என்றால், 1 கொரிந்தியருடைய புஸ்தகத்தில் பவுல் எழுதும் பொழுது ஆவிக்குரிய வரங்களை பெற்ற மக்கள் மற்ற சபையில் இருக்கிற மற்றவங்களை பார்த்து
வரம் பெற்ற நாங்கள்லாம் பெரியவங்க, வரம் இல்லாத நீங்க சாதாரணமான ஆளுங்க. அந்த வரங்கள்லேயும் சில வரம் ரொம்ப பெருசு, சிலது சாதாரணமானது என்ற ஒரு பிரிவினையை ஏற்படுத்தினதை அவர் கடிந்து கொண்டதை போல, யோசேப்புக்கு கனவு காணவும் அதை பற்றி சொல்லவும் கடவுள் கொடுத்த இந்த வரத்தை அவன் கொஞ்சம் பெருமையோடோ அல்லது கவனம் இல்லாமல் கையாண்டிருக்கிறார் என்பதை இந்த நிகழ்ச்சி உணர வைக்கிறது. கடவுளை நம்புகிற, தொழுகைக்கு செல்லுகிற, சபைக்கு போகிற, வேதத்தை படிக்கிற, பரலோகத்துக்கு போக விருப்பமில்லை நம்ம எல்லாரும் இந்த யோசேப்பு நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு நிமிஷம் நின்று நம்மை நாம் உள்நோக்கி பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். என்ன உள்நோக்கி பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம்? கடவுள் எனக்கு கொடுத்த பணமோ, என் படிப்போ, என் வசதியோ, என் குடும்பமோ, என் வாழ்க்கையோ, என் சொத்தோ, என் பொருள்களோ பிறரை வேதனைப்படுத்தும்படியாக அல்லது மட்டப்படுத்தும்படியாக என்னுடைய பாலந்துகள், என்னுடைய வரங்கள் பயன்படுத்தப்படக்கூடாது. ஒருவேளை நம்ம மனசுல அந்த எண்ணத்துல நாம செய்யாம இருக்கலாம், ஆனால் அது பிறரை பாதிக்கும் பொழுது அது பெரிய பிரிவினையை ஏற்படுத்தும் என்பதை நாம் கவனத்தோட புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். பவுல் கூட எழுதுறப்ப ஒரு வார்த்தை இப்படி சொல்றாரு, நீ இறைச்சி உணவு சாப்பிடுகிறாய், இன்னொருவன் மரக்கறி உணவை சாப்பிடுகிறான். மரக்கறி உணவு சாப்பிட்றவன் இறைச்சி உணவை சாப்பிட்றவனை பார்த்து மட்டமா பேசாத, இறைச்சி கறி உணவை சாப்பிடுகிறவன் மரக்கறி உணவை சாப்பிட்றவனை பார்த்து மட்டமா பேசாத. இது உனக்கு பிடிச்சா நீ சாப்பிடு, அவனுக்கு எது பிடிக்குதோ அவன் சாப்பிடட்டும். உணவின் நிமித்தமாய் உங்களுக்குள்ளே பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். இதை ஏன் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துறேன்னா, நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க, நீங்கள் என்ன படிப்பு படிச்சிருக்கீங்க, அவைகள் சபைகளிலே இருக்கிற மற்றவர்களுக்கு நம்முடைய தாளந்துகள், நம்முடைய படிப்புகள், நம்முடைய வருமானங்கள், நம்முடைய செல்வாக்குகள், நம்முடைய செல்வங்கள் சபைக்குள்ளே இருக்கிற மற்றவர்களுக்கு சேவை செய்யும்படியாக வெளிப்படுத்த வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஒரு சாதாரண நபர் இருக்கிறாங்க, நாம ஒரு பெரிய ஆளா இருக்கிறாங்க, படித்த அல்லது அறிவுள்ள ஒரு வசதி உள்ள ஒரு நபரா இருக்கிறாங்க. சபை என்று வரும் பொழுது தேவனுக்கு முன்பாக எல்லாரும் சமம். இதுல வித்தியாசம் காட்டுகின்ற மனோபாங்கு இருக்கும் பொழுது தேவனுடைய திட்டத்தை நாம் செயல்படுத்துவதிலே நம்மை அறியாமல் இடைஞ்சலாக மாறிவிடுவோம் என்பதை யோசேப்பின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இது அப்படியே குடும்பத்துக்கும் கொண்டு வருவோம். ஒருத்தர் நல்லா இருப்பாங்க, ஒருத்தர் கொஞ்சம் கஷ்டத்தில் இருப்பாங்க. கஷ்டத்தில் இருக்கவங்க நல்லா இருக்கிறவங்கள பார்த்து எனக்கு எப்போ பார்த்தாலும் செய்யன்னு தொந்தரவு பண்ணவும் கூடாது. கொஞ்சம் நல்லா இருக்கிறவங்க தன் உடன் பிறந்தவங்களை, தன் குடும்பத்தில் இருக்கிற தாய்க்கோ தகப்பனுக்கோ உடன் பிறந்தவர்களுக்கு நம்முடைய தாளந்துகளை பயனுள்ளதாக பகிர்ந்து கொள்ளவில்லை என்றால், நாமும் யோசேப்பை போல அறிந்தோ அறியாமலோ கடவுள் கொடுத்த தாளந்தை பெருமைக்காக பயன்படுத்தும் பொழுது கர்த்தர் அதை வைத்து நம்மை பயன்படுத்த விரும்புவார் பார்த்தீங்களா, அது காலம் தாழ்ந்து போய்விடும் என்பதை மனதில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். 37:11 இப்படி சொல்லுகிறது, அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள், அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்துக் கொண்டான். ஏன் இந்த தாளந்துகளை கவனமா பயன்படுத்துங்க அப்படின்ற விஷயத்தை யோசேப்பை பத்தி படிக்கிறப்ப இப்ப ஏன் நிறுத்தி நான் சொன்னேன் அப்படின்னா, தேவனுடைய தெய்வீக திட்டத்திலே யோசேப்பு ரொம்ப ஒரு முக்கியமான நபர். ஏன்னா பிற்காலத்துல இவர் தான் எகிப்துக்கு போய் அங்க இந்த வந்த மக்களை எல்லாம் ஆதரிச்சு பத்திரமா அந்த சந்ததி மீண்டு கானானுக்கு போய் இயேசு கிறிஸ்து பிற்காலத்திலே வருகிறார். சரிங்களா, எகிப்துக்கு போன அந்த யோசேப்பு கூட பெரிய நபராக அவர் உயர்வதற்கு காரணம் இப்ப கனவு கண்டா பார்த்தீங்களா, அதுக்கு அர்த்தம் அவனுக்கு புரிந்தது பார்த்தீர்களா, இது கடவுள் கொடுத்த வரம் தானே, இந்த வரம் தானே எதிர்கால காலத்தில் அவனுக்கு உதவி செய்தது. அந்த அரசன் கண்டை கனவையும் அந்த கனவுக்கு அர்த்தத்தையும் சொன்னதினாலே அவன் உயர்த்தப்பட்டான். ஆனால் இப்படிப்பட்ட கடவுளாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர் ஏன் ஒரு அடிமையாக போக வேண்டும், ஏன் இப்படி ஒரு பிரச்சனைக்குள்ளே அவன் இருக்க வேண்டும்? காரணம், தன்னுடைய தாளந்துகளை, தன்னுடைய வரத்தை, தன்னுடைய வாய்ப்புகளை அவன் கவனமாக பயன்படுத்தாமல் வெறுப்பு உண்டாகும்படியாக அல்லது தன்னை பெருமை உள்ளவனாக காட்டிக்கொள்ளும்படியாக அது வெளிப்படுத்தப்பட்டதனுடைய விளைவாகவே அது இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏன்னா அவங்க அண்ணேமாரோட அவன் நல்லா இருந்திருந்தான்னா
அவன் நிச்சயமாக அப்படிப்பட்ட நிலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் இவனை பயன்படுத்தி எவைகளை செய்ய விரும்புகிறாரோ அதை செய்யலாம். ஊழிய வாழ்க்கையா, குடும்ப வாழ்க்கையா, தொழில் விஷயமா, ஏன் தள்ளாட்டங்கள், ஏன் விருத்தி இல்லை, ஏன் நம்ம என்னதான் தேவனை நம்பினாலும் ஏன் சில காரியங்கள் தாமதமாகிறது, தள்ளி போகிறது என்றால், நாம் நம்முடைய சுயத்தை, நம்முடைய பெருமையை, நம்முடைய தாழ்மையின்மையை வெளிப்படுத்துவதன் விளைவாக அது வருகிறது. ஒருவேளை இப்படி ஒரு கனவு கண்டான், எதுக்கெடுத்தாலும் அண்ணன் தம்பிமாரை பற்றி போய் அப்பாட்ட சொல்லி கொடுத்தான்ல, அப்பா அப்போ எனக்கு இப்படி ஒரு கனவு வருதுப்பா, ஏற்கனவே அண்ணன் தம்பிமாரெலாம் என்னை இதான் நினைக்கிறாங்க, எனக்கு இப்படி ஒரு கனவு வந்துச்சுப்பா, இதை நான் சொல்லலாமா வேணாமா, இதனுடைய அர்த்தம் என்னன்னு போய் தகப்பட்ட கேட்டிருக்கலாம்ல, மீதிக்கு கோல் முட்டுற வேலை செய்ய தெரிஞ்சில்ல, அப்போ இதுக்கும் தகப்பட்ட போயிருக்கலாம்ல, அதனால தான் இதை மனதிலேயே பதிய வைக்க விரும்புகிறேன். எது எடுத்தாலும் கர்த்தாவை எனக்கு தாரும், கர்த்தாவை எனக்கு தாரும் என்று கேட்கிற நாம் அவைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை பயன்படுத்தும் பொழுது நம்ம விருப்பத்திற்கு நம்ம பெருமையை காட்ட நம்ம விருப்பத்துக்கு அவைகளை வெளிப்படுத்துகிறோமா, அல்லது தேவனுடைய சித்தத்தின்படி வெளிப்படுத்த முயற்சி செய்கிறோமா, கவனமாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். சரி, 12-13 வசனங்களை படித்து பார்க்கும் பொழுது, செக்கேம் என்ற இடத்துல யோசேப்பினுடைய கூட பிறந்த அன்னைமார்கள்லாம் அப்பாவினுடைய ஆடுகளை மேய்க்க போயிருக்கிறாங்க. போய் கொஞ்சம் நாளாச்சு, அதனால அப்பா என்ன செய்யறாரு, யோசேப்பை கூப்பிட்டு செக்கேமில், அதாவது கானான் தேசத்துல பத்திரமான பகுதியில இவங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்துல ஆடு மேய்க்க அனுப்பியிருக்கிறாங்க. ஆனால் நீ அண்ணன் தம்பிமார்களுக்கு போய் அவங்கள என்ன ஏதுன்னு பார்த்து விசாரிச்சுட்டு உணவு கொடுத்து நீ விசாரிச்சுட்டு வா, நான் உன்னை அனுப்புகிறேன் அப்படின்றார். உடனே சரிப்பா நான் போகிறேன், நான் ரெடியாக இருக்கேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி போவான். நீ போய் மந்தை நல்லா இருக்கான்னு பாரு, அன்னைமாருங்க நல்லா இருக்காங்களான்னு பாரு, அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்து எனக்கு சொல்லுன்னு சொல்லி அனுப்புகிறார். அதை கவனித்து கொண்டே வரும்பொழுது அவன் போகிறான் எப்ரோன் பள்ளத்தாக்குக்கு, அவன் போகிறான். அப்படி தேடி போய் பார்த்தா அவங்க அன்னைமார்களை காணும், ஆடுகளையும் காணும், அவங்க அன்னைமார்களையும் காணும். அப்போ வசனம் சொல்லுகிறது 15-16 வசனத்தை கவனித்து பார்க்கும் பொழுது என்னவென்றால், தேடிக்கிட்டே இருக்கான், வழியில் ஒருத்தரை பார்த்து எங்கள் அண்ணன் தம்பிமார்களை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறப்ப, அவங்க இங்கே இல்லைப்பா, அவங்க இன்னொரு இடத்துக்கு ஆடு மேய்க்க போகிறதா சொன்னதை நாங்கள் கேட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தோத்தான் அப்படின்ற இடத்துக்கு போவோம் என்று பேசி கொண்டு அவர்கள் போனாங்க அப்படின்னு. அப்போ யோசேப்பு தன் சகோதரரை தேடிக்கொண்டு அங்கே போகிறான். இதை ஏன் இவ்வளவு தெளிவாக வேதம் பதிவு பண்ணியிருக்கு அப்படின்னா, அவங்க அப்பா அனுப்பின இடத்தை விட்டு இவங்க வேற ஒரு இடத்துக்கு போயிருந்தாங்க, அது ஏதோ ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் செக்கேமின்ற இடம் கானானினுடைய பாதுகாப்பின் பகுதியாக இருந்தது. இவங்க தான் சிமியோனும் லேவியும் சேர்ந்து அவனுடைய சகோதரிமாரை வீணாக்கின ஒருவனையும் அந்த கூட்டத்தையும் விருத்த சேதனை செய்ய வைத்து அவர்களை எல்லாரும் ஏறைக்கூட கொன்று போட்டார்கள் அல்லவா. அப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்ததுனால ஏற்கனவே அவர் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு வந்தார்ல, திரும்பி பிள்ளைங்க அந்த பக்கத்தில் போய் பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு தகப்பனுக்கு கவலை. ஆனால் பிள்ளைகள் சில நேரத்தில் பெற்றாருடைய வார்த்தைகளை கவனமாக கவனிப்பதில்லை. திருச்சபையாரும் கிறிஸ்துவனுடைய எல்லைக்குள்ளே பத்திரமா இருங்க, சபைக்குள்ளே பத்திரமா இருங்க, கிறிஸ்துவின் ரத்த கோட்டைக்குள்ளே பத்திரமா இருங்க, ஆவிக்குரிய காரியத்தில் பத்திரமா இருங்க, குடும்ப ஜபங்களை உங்கள் வைத்து உங்கள் குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது சூழ்நிலை நிமித்தமாக நாம் வெளியேறி விடுகிறோம், பாதுகாப்பு எல்லையை தாண்டி போய் விடுகிறோம் என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். தொடர்ந்து படித்து கொண்டே போகிறோம். எப்படியோ தேடி கண்டுபிடிச்சிட்டான் அன்னைமார்களை. இவன் தூரத்தில் வர்றப்பே 18-19 வசனத்தில், எப்போ அந்த கனவுக்கு பதில் சொல்கிறவன் வராண்டா, அவனை எப்படியாவது கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி அவனை கேலி பண்ணுறாங்க. அவனை கொள்வதற்கு அவர்கள் திட்டம் போடுறாங்க. அப்போ அவனை வெட்டிடலான்றான், ஒருத்தன் கொன்றுடலான்றான், இப்படியெல்லாம் அவர்களுக்குள்ளே பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது ரூபன் என்ன செய்கிறான், என்னதான் இருந்தாலும் தம்பி இல்லை, அவனை கொலை செஞ்சிட வேண்டாம் அப்படின்னு அவன் தடுக்க முயற்சி பண்ணுறான். அவன் ஏன் இந்த வார்த்தையை சொல்லி அவர்களை அவனை கொலை செய்கிறதுலேருந்து தடுக்கிறான்னா, இரத்தப்பொழியை கர்த்தர் கேட்பான்றது இவங்க எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க, கொலை பலி என்பது இரத்தப்பலி என்பது கடவுளாலே விசாரிக்கப்படும், அதனால இவனை கொலை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கிணறு இருக்கு, அதில் தூக்கி போட்டுடலாம், அதில் தூக்கி போட்டுட்டு அவன் என்னமோ இருந்து கூட வறண்டு கூட நான் வறண்டு கூட அவனாக செத்து போயிட்டு போகிறான், நம்ம ஏன்டா கொலை பண்ணி அந்த இரத்தப்பலியை நம்ம ஏன் வாங்கினவுடனே சரி இவன் சொன்னதை எல்லாரும் கேட்டுடுறாங்க.
கேட்டுட்டு அவன் வந்த உடனே அவனை தூக்கி எங்கே போட்டுடுறாங்க, பேசிகிட்டே இருந்துட்டு எல்லோரும் சாப்பிட உட்காந்துட்டு தூக்கி அவனை கிணத்துல போட்டுடுறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து ரூபன் வந்து தேடி பார்க்குறான் அந்த கிணத்துல யோசிப்பை காணல். என்ன அப்படின்னு கவனித்து பார்த்தா, இவங்க கிணத்துல போட்டு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறப்ப பக்கத்தில் இருக்கிற நாட்டை சேர்ந்த மக்கள் வியாபாரத்து நிமித்தமாக அந்த பக்கமாக போகிறாங்க. அவங்க போகும் பொழுது அந்த வியாபாரிகளிடத்தில் அடுத்த நாட்டு பார்வோனுடைய ஆட்சியின் கீழே இருந்த, எகிப்து நாட்டினுடைய ஆட்சியின் கீழே இருந்த அந்த நாட்டு வியாபாரிகளிடத்தில் இவனை 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போடுகிறார்கள். ஆம், உலகத்தை மீட்க வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகரை எதிர்காலத்தில் இந்த கோத்திரத்தையே உயிரோட பாதுகாத்தவன் தான் இந்த யோசேப்பு. ஆனாலும் அந்த யோசேப்பை அவர்கள் என்ன செய்தார்கள், இவர்கள் விற்று போட்டார்கள். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் சாத்தானுடைய திட்டத்திற்கு 30 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்ட நிகழ்ச்சியும் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். யோசேப்பு என்னதான் விற்று போடப்பட்டாலும் எதிர்காலத்தில் அவன் இந்த கஷ்டங்களை எல்லாம் கடந்து வந்ததின் விளைவாக உணவு தேடி இவங்க அண்ணன் தம்பிமாரெலாம் இங்கே வர்றப்ப கசப்பும் வெறுப்பையும் அவன் காட்டாமல் அவங்கள ஆதரித்தான், அவர்களை வாழ வைத்தான். என்றைக்குமே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற அவமானங்களும் அசிங்கங்களும் தோல்விகளும் துன்பங்களும் கண்ணீர்களும் இழப்புகளும் கசப்பையும் வெறுப்பையும் நமக்குள்ளே வளர்க்காதபடிக்கு நம்முடைய குணங்களை லகுவாக, இரக்கமுள்ளதாக, மிருதுவானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் யோசேப்பை போல என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இப்பொழுது அந்த வியாபாரியினிடத்தில் அவர்கள் விற்று போட்டு விட்டார்கள். இவங்க விற்று போட்டது தெரியாது. ரூபன் கொஞ்ச நேரம் கழித்து வந்து அந்த கிணத்துல எட்டி பார்க்குறான். அப்போ அவனை காண என்னப்பா செஞ்சீங்கன்றப்ப சொல்கிறாங்க, இப்படி நாங்கள் விற்று போட்டுட்டோம். இப்போ அப்பாட்ட என்ன பதில் சொல்கிறது? உன்னை திட்டம் போடுறாங்க. அவனுடைய உடையை எடுத்து அதை ஒரு ஆட்டை வெட்டி அந்த ரத்தத்தை அது மேலே போட்டு என்ன செய்யப்படுகிறது, உன் பிள்ளைய வர வழியில் ஏதோ ஒரு மிருகம் கொண்டுருச்சு, ஏன்னா அனுப்பினான்றது இவங்களுக்கு தெரியாது, இவங்களை சந்திச்சான்றது அப்பாவுக்கு தெரியாது, அதனால இவன் பொய் சொல்லுகிறார்கள். ஏன் இந்த பிள்ளைகளுக்கு பொய் சொல்லுகிற பழக்கம் வந்தது? இவன் பொய் சொன்னான் தன் சகோதரனிடத்தில். யாக்கோபு வேதனைப்படுகிறான், புலம்புகிறான். வசனத்தை தொடர்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னா யார் யாரோ சொல்லி பார்க்குறாங்க. வியாபாரி இடத்துல பிள்ளையை விற்று போட்டுட்டாங்க அவங்க, ஆனால் அவன் செத்து போயிட்டான் நீங்கள் வந்து சொல்கிறாங்க. யார் யாரோ சொல்லி பார்த்தோம், அவன் ஆறுதல் அடையவே இல்லை, அவன் மிகவும் வேதனைப்படுகிறான். யோசித்து பார்த்தீர்களா, ஏசாவை எவ்வளோ வேதனைப்படுத்தியிருப்பான். ஏசா பண்ணது தப்பு தான், கர்த்தர் நீதி உள்ளவர் மறந்துடக்கூடாது. நமக்கு அநியாயம் பண்ணவங்களை மாத்திரம் கர்த்தர் விசாரிப்பார்னு நினச்சி பைபிள் எப்படி நமக்கு சொல்லித்தரல, நாம் யாருக்கெல்லாம் அநியாயம் பண்ணோமோ அதையும் சேர்த்து நம்மகிட்ட விசாரிக்கிறவர் தான். அதனால தான் தீமைக்கு தீமை செய்யாமல் தீமைக்கு நன்மை செய்யுங்கன்றார். அப்போ யோசேப்பின் வாழ்க்கையின் மூலமாக நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நல்லா கவனித்து பாருங்கள், உன் பிள்ளை ஏதோ ஒரு காட்டு மிருகம் அடிச்சிருச்சு, இதான்ப்பா அந்த ட்ரெஸ்ஸு, அந்த ரத்தத்தை பாருன்னப்ப கொஞ்சம் கூட ஒரு சதை ஒட்டிக்கிட்டு இருந்திருக்காதா, கொஞ்சம் கூட ஒரு முடி ஒட்டிக்கிட்டு இருந்திருக்காதா, இதையோ ஒன்று தேடிகிடு எப்பிட்றான்னு கேட்கக்கூட மனசில்லை பாருங்கள். ஆனால் ஏமாற்றப்பட்டவன் திரும்பி ஏமாற்றப்படுகிறான். இப்பொழுது நினைவு இருக்கிறதா, ஒவ்வொரு முறையும் குறிப்பாக நாம் ஆழமாக யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். மனுஷர்களே, நாம் யாரானாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சிறியவராக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் சரி, நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். காற்றை விதைப்பவன் காற்றை அறுப்பான், விதையை விதைக்கிறவன் விதையை அறுப்பான் என்று சொல்லப்படுகிறது. மறந்து போய்விட வேண்டாம், விதை ஒன்று போட்டால் சொர ஒன்றா முளைக்கும், நம்ம பழமொழி இருக்க இல்லைங்களா, அவரையை போட்டால் அவரை முளைக்கும், துவரையை போட்டால் துவரை முளைக்கும், வினையை விதைச்சவன் வினையை அறுப்பான்னு மாதிரி இவனுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத வேதனை நாம் யோசித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ரூபனை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஒரு முறை ஒரு பெரிய பாவம் செய்தான், ஒரு பிள்ளை செய்யக்கூடாத தப்ப அவன் செஞ்சான், அவ்வளோ பெரிய குற்றவாளியாக இருந்த ரூபன் பிற்காலத்தில் யோசேப்பின் விஷயம் வரும் பொழுது தன் குணத்தை மாற்றி, தன் மனதை மாற்றி, தான் அப்பாவினுடைய பிள்ளை, தான் கூட பிறந்த தம்பியை
எப்படியாவது காப்பாற்றணும்னு முதல்ல குழியில் போடுங்கன்றான். அப்புறம் குழியிலேருந்து அவனை எடுத்து காப்பாற்றி அப்பாட்ட கொண்டு போயிடலான்னு அவன் ஆசைப்படுகிறான். ஆம் பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதுமே மாத கடைசியிலையோ ஆண்டு கடைசியோ நோக்கி போகும் பொழுது, ஏதாவது ஒரு புதியதை துவங்குவதற்கு முன்பாக பழையதின் முடிவு வரும் பொழுது நாம் நின்று நம்மை ஒரு கேள்வி கேட்போமாக. இவ்வளவு நாளும் இந்த ஒரு புதிய துவக்கத்திற்கு முன்பாக நான் பழையவைகளில் எவைகளை செய்தேன், எது கர்த்தரை வருத்தப்படுத்தியது, எது மற்றவர்களை வருத்தப்படுத்தியது, அதை நான் மாற்றி விடுவேன். நான் மாறினதற்கு அடையாளமாக இன்னொரு செயலை செய்து நான் யாருக்கு நஷ்டம் உண்டாக்கினேனோ அவர்களுக்கு ஈடாக நன்மை செய்ய என்னுடைய பிரயாசத்தை வெளிப்படுத்துவேன் என்று ரூபன் முயற்சி எடுத்தான் அல்லவா. அதை போன்ற ஒரு முடிவோடு எந்த புதிய துவக்கத்தையும் துவங்குவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. தேவனுக்கு சித்தமானால் அடுத்த பாடத்திலே இன்னும் தொடர்ந்து படிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜீவிப்போம். சர்வளவு நல்ல பிதாவே, உம்முடைய தயவுகளுக்காக சூத்திரம், உம்முடைய கிருபைகளுக்காக சூத்திரம். உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறீர், அவர்களுடைய உழைப்பிற்கேற்ற பலனை அவர்களுக்கு கொடுக்கிறீர். கையிட்டு செய்யும் வேலைக்காரிகள் எல்லாம் உம்முடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் விசுவாசத்துடனும் உண்மையாக உழைக்க வேண்டும். அந்த சிந்தனையோடு கூட எப்பொழுது நாங்கள் உண்மையுள்ள உழைப்பாளிகளாக உழைக்கிறவர்களாக எங்கள் எல்லாருக்கும் மேலான எஜமான் நீர்தான் என்பதை உணர்ந்து செயல்பட உதவி செய்யும். எங்கள் தேசத்தை ஆளுகிறவர்களோடு கூட இருக்கும் இந்த வார்த்தையில் கேட்ட நம்முடைய பிள்ளைகளோடு அவருடைய குடும்பங்களோடு கூட இருந்து எல்லா குடும்பங்களையும் சமாதானத்தாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பி ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய். இல்லாமல் ஆண்டவர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல மேய்ப்பராக வந்து என்னை மீட்டீரே, நல்ல மேய்ப்பராக வந்து என்னை மீட்டீரே. கலங்கினேன் நீர் என்னை கண்டீர், கதறினேன் நீர் என்னை பார்த்தீர், கலங்கினேன் நீர் என்னை கண்டீர், கதறினேன் நீர் என்னை பார்த்தீர், கல்வாரியின் நண்டை வந்தேன் பாவம் தீர நான் அழுதேன், கல்வாரியின் நண்டை வந்தேன் பாவம் தீர நான் அழுதேன். பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசீர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று ஏங்குவோருக்கு ஓர் அரிய வாய்ப்பு. நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம். சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாக பெற கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016. மேலும் தொடர்புக்கு 9244241414 9244341414. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும். இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும். பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1, காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244241414 மற்றும் 9244341414 கிருபையுள்ள வார்த்தை,
தபால் பெட்டி எண் 15 அரசரடி மதுரை 625 016